என்ன பிரியா, நீ மட்டும் தனியா வர? சிவா இங்க. ஏய், அவன் ரொம்ப ஓவர்ரா, நிக்கிற பஸ்ல எல்லாம் ஏற மாட்டானா. நீ போ வரேங்கிறான். டேய், அவன் அலும்பு தாங்க முடியலடா. சும்மா இருந்தா மனசு எப்படி எல்லாம் யோசிக்குது பார். நாமெல்லாம் வேலையை விட்டு அவன் வேலைக்காக வந்தா நிக்கிற பஸ்ல ஏற மாட்டானா என்ன அர்த்தம்? எங்க இருக்க இப்ப அவன்? இல்ல நான் சிவா அப்பா பேசுறேன். ஏய், உங்க அப்பான் சொல்ல வேண்டியதானே. ஹலோ ஹலோ சிவா அப்பா. ஹலோ அப்பா. யாரு? பிரியாவா? ஆ இல்ல டிராவலா? ஆமாப்பா. எங்க? அவன் இன்டர்வியூ விஷயமா தான் போயிட்டு இருக்கோம். அங்கேயே பெங்களூர்ல தானே? ஆமா, எங்க மேம் ஒருத்தங்களை மீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். ஓ, ரெக்கமெண்டேஷனா? ஆமா, மண்டே இன்டர்வியூ கிடைச்சிரும்ல? இந்த தடவை கண்டிப்பா கிடைச்சிரும். இல்ல ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இல்ல ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. எங்க அவன்? இங்க தான் இருக்கான். இருக்கானா? பேசுறீங்களா? சரி சரி, அப்புறம் பேசிக்கிறேமா. சரிப்பா. வாடா. ஏய், நிக்கிற வண்டியில ஏறதா மாட்டேன், இறங்கவும் மாட்டியா? வா. டேய், சீக்கிரமா வாங்கடா. உதேசம் இல்லையா? வா. டேய் சிவா. பண்ணுப்போ. பிரியா, இதெல்லாம் ஆகாது. பிரியா, ஃபார்மலா ஒரு Dress ஆவுது இருக்கா உன்கிட்ட? இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதுக்கு இதான் சரி. போ. இதெல்லாம் தப்பா இருக்கும் பிரியா. தப்பு சரிங்கறதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. உனக்கு இப்போ வேலை முக்கியம். போ. வெல்கம். ஹேய், சூப்பரா? வெரி நைஸ்டா. ரொம்ப ஹாண்டஸமா இருக்கடா. சோ ஸ்மார்ட். சும்மா இரு பிரியா. விட்டு இந்த மாதிரி ஆக்கிறீங்க போல. டேய், அவ்வளவு கௌரவமா உன்னை கம்பேர் பண்ணிக்காதடா.
அதுக்காவது இங்க ஒரு வேலை இருக்கு. என்னன்னு தெரியல, நாளைக்கு இன்டர்வியூன்னு ஒண்ணு ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கான். வந்ததுல இருந்து மேலேயே நிக்கிறான். என்னாச்சுரா இன்டர்வியூ டென்ஷனா? அந்த நினைப்பு இருக்கட்டும், அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும். சரியா? All the best. Morning, Pakla. Yeah, Vanna Priya thala. Hey, Sumaire. Priya, the mail button potale namak prachana. Pinnadi irundhu yaro kalutha pidikira mari irukum. Idella velaikagadu. Dei, idanda velaikagum. Enda, inni oru naala clean show pannittu vandirukalam la? Hey. Cute miss aayirum. Hey. All the best. All the best da. Best of luck da. All the best da. Come in, please. Where are you waiting? Come in. Please come in. அலைஞ்சு திரிஞ்சு ரெண்டு நாள் வேலையை விட்டு மேம பார்த்து பேசி எல்லாம் சரி பண்ணா இவன் ஒரு பொண்ணு வந்து நிக்கிறான். இதெல்லாம் லைக் பண்ணாது. ஒரு வேலை கிடைச்சா எல்லாமே தானா பின்னாடி வரும்டா. லைஃப்ல செட்டில் ஆன பிறகு 1000 பொண்ணுங்க உன சுத்தி வருவாங்கடா. ஒரு பொண்ணுக்காக இப்படி வேலையவே மிஸ் பண்ணி வந்திருக்கிறியே, இதெல்லாம் சரியா? சொல்லு நீ. ஏய், இந்த சமாதானம் வேணாம். அங்க என்னடா? அந்த பொண்ணு மாதிரி இருந்துச்சு. ஏய், ரொம்ப ஓவரா இது. இனிமே பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. நான் கிளம்பறேன் பிரியா. டேய், இருடா. யார் அந்த பொண்ணு? யாருக்கு தெரியும்? எங்க இருக்கா? போனாளே பார்த்தால் பார்த்த
பார்க்க தோன்றும் பேரை கேட்க தோன்றும் உப்போ சிரிக்கும் போது காற்றாய் பறந்திட தோன்றும் செல் செல் அவளிடம் செல் என்றே காந்தன் சொல்லுவிடா சொல் சொல் அவளிடம் சொல் என்றே நெஞ்சம் சுட மறைந்தே போனானே தேவதை அவள் ஒரு தேவதை அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ காற்றிலே அவளது வாசனை அவளிடம் யோசனை கேட்டுதான் பூக்களும் பூக்குமோ நெற்றி மேலே ஒற்றை மொழி ஆடும் போது நெஞ்சுக்குள்ள மின்னல் போகும் பார்வை ஆடை தூக்கும் கண்ணம் ஏய் பிரியா வெறும் ரெட் புல்லே அடிச்சிட்டு இருக்காத இதையும் ட்ரை பண்ணு சூப்பரா இருக்கும் சொல்றா இல்ல மக்கா எங்க இருக்கியா சென்டிமெண்டா என் கார்ல போனா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு பஸ்லாம் போனியா ஒர்க் அவுட் ஆச்சா ஊத்திக்கிச்சா ஊத்திக்கிட்டு தான் இருக்கும் இல்ல கார்ல வச்சு தண்ணின்னு அடிச்சிடாதீங்களா பாத்துல போடா போடா சேச்சே வண்டி எங்கயோ இருக்கு நாங்க எங்கயோ இருக்கோம் சரி நாளை காலையில பிக்கப் பண்ண ரயில்வே ஸ்டேஷனுக்கு யாராவது வந்துருக்கடே ஆ ஓகே ஆ சரி டேய் வண்டிக்கு சம்பந்தப்பட்டவன் கூப்பிட்டுருக்கான் காலையில யாராவது பிக்கப் பண்ண போகணும்டா டேய் எப்பவுமே அவன் வண்டியை நாம தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்னைக்காவது ஒரு நாள் தான் ஃபோன் பண்ணி வண்டி வேணும்னு கேட்குறான் வி ஷுட் பி ஆன் டைம் யாரா போறீங்க
இல்ல நான் தான் பேசுறேன். எங்க இருக்க? ஸ்டேஷன்ல. ஓகே. அறிவு அறிவு. எங்க வச்சு தொலைச்சே? அல்ல உன்னாலதா. இப்போ மெட்ராஸ் போய் சேரணும். எப்படி சேர போறோம்? ஹலோ. அம்மா உச்சஸ்தாம்மா. இந்த புல டிக்கெட் எங்க தொலைச்சிட்ட? ஆமாமா ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு. ஒண்ணு பிரச்சனை இல்லமா. நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. நாங்க வந்துடுறோம். ஓகேமா? ஏப்பா மெட்ராஸ் போற வரியா? இல்ல சார். ஏப்பா என்ன புடுப்புல வர. ஏப்பா மெட்ராஸ் போற வர முடியுமா? இல்ல இல்ல. ஹலோ ஒரு நிமிஷம் போலாம் வாங்க. மெட்ராஸ் தான போறேன்னு சொன்னீங்க. யோ மெட்ராஸ் தான் நான் சொன்னேன். வாங்க சார் வாங்க சார். எவ்வளவு கேக்குறீங்க? ஏதாவது கொடுங்க சார். எவ்வளவு சொல்லுப்பா பாத்துக்கலாம் வாங்க. சரி டிக்கே தர. கூச்சோ லாபம் சரி கூச்சோ பாப்பா. ஏப்பா எவ்வளவு நேரத்து போவ? எவ்வளவு நேரத்து போகணும்? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போ. போயிடலாம் சார். ஹலோ ஹலோ இல்ல மக்கா எங்க இருக்க? டேய் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். என்னது பிஸியா இருக்கியா? கூப்பிடு. இல்ல குழந்தை விட்டுட்டு வந்திருக்க நீ வேற. கட் பண்ணிட்டாண்டி. கட் பண்ணிட்டாரா என்னங்க? நம்ம கார் அவங்க கிட்ட கொடுத்துட்டு இப்படி நம்ம தெருல நிக்கணும்னு அவசியமா? ச்சே பேருக்கு தான் டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க. அண்ணா நம்மள பிக்கப் பண்ண ஒரு கார் கூட வரல. இங்க கொடுங்க அவளை. இங்க இரு ட்ரை பண்ண. நான் ஆட்டோ புடிச்சிட்டு முதல்ல வீட்டுக்கு போறேன். விடுங்க. வா. அப்பா வந்து அப்பா வந்து வா. ஓகே ஓகே கவுதி. ஏய் என்ன இந்த தட்ட தட்ட? இது உங்க அப்பா வீடுடா? ஏய் முட்டை நில்றா. சரி சரி. ஹலோ. மயில் ஜெத்ரா. ஆமாமா. எட்டோ சிறாரு. கார்ல வந்துட்டு இருக்கோம்மா. நீங்க எல்லாத்துமே ஏற்பாடு பண்ணுங்கமா. சரி சரி. நான் ஜெசே ஜெஸ்ட் கனே. நீ என்ன கேட்ட கொடுத்துடா? 1 மினிட் 1 மினிட். 4 மணிக்குள்ள போய்டலாமா? போறலாம். ஆமாமா நாலு கண்ட லோபல் கொச்சస్తాం. ఈ అమ్మాయి అంత చెడగొట్టిందమ్మా. సరేలే. ఆ మీరు రిజిస్టర్ ఆఫీస్ కు చెండి. నేను కూడా తిండిగా అక్కడికి వచ్చేస్తాం. సరే బా. పెట్టేస్తాను. కొంచెం శీఘ్రం అప్పు. 4 గంటలకు పోన అవలదానా? నేను పాతుకురా. బుద్ధి పెట్టుకొని లెక్క చేసావా? టైం అంతకు చూడు. ఇప్పుడు నీ మోల నేను బదులు చెప్పుకుంటూ ఉండాలి. వేరే వలి ఎల్లియా தேவல அந்த பாத்து வந்து சொருகிட் நிக்கற. நாம எதிர்பார்த்தா வரோம். இந்த ரோட்ல தான் போய் ஆகணும். போச்சுடா. இது புடி முடிற மாதிரி தெரியல. சந்தோஷம் பண்ணிக்கோ. చాలా சந்தோஷம் குது. நல்ல சிக்கிட்டோம். அந்த அண்ணி மோளமே. சுசவை எல்லாம் வச்சிருக்கிறோம்னி வீட்டு கொடு இப்படி தீரேட்டட்லேது. யோ நீ எங்க போற? வீட கடக்கல தனாடு. ஏய் நான் ரோட்ல பிரச்சனை பண்ணிட்டேன். பண்ணிடு. பதலா அவன எடுக்க சொல்லுங்க சார். நல்லா போடுங்க சார். ஆட்டோ கொண்டு வந்து வச்சிட்டு அரை மணி நேரமா வழி விட மாட்டேன். தகராறு பண்ணிட்டு இருக்கா சார்? வண்டிடு. ஓ ஒரு பிரச்சனைனா அதோட விடாம சும்மா லொட 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 விட்டாதான் சரியா. அதான் அவனு விட்டேன். హలో అమ్మా వచ్చేస్తున్నావు అమ్మా. బ్యా ఫోన్ అమ్మా వచ్చేస్తున్నావు అమ్మా. ఆ బ్యాంగ్లూర్ బయలుదేరు అమ్మా. సరే అమ్మా. எஸ் டு சார். 1000 ரூபாய் போடு. அஞ்சு பீடா பார்சல் பண்ணு. 120 நா. ஆ ஹலோ ஒரு நிமிஷம். வண்டி எடுக்க முடியுமா? என்னது? ப்ளீஸ் வண்டி எடுங்க. அவர் வரணுமே. அந்தால் வர வேண்டாம் சொன்னா கேளுங்க. ப்ளீஸ் வண்டி எடுங்க.
హలో హలో చెప్పురా అమ్మా నేను మార్తాను ఆ డ్రైవర్ తో ఈ అమ్మాయి కూడా వెళ్ళిపోయింది బా ఉన్నగై వందాయ్ పొరుల్ కోడి తందాయ్ హలో సౌండ్ కొంచెం కట్ பண்றீங்களா నా పోడలేங்க நானா தான் அடிச்சே என்ன சின்ன பிரச்சனை பேசாம போறீங்களா எங்க போணும் ஏர்போர்ட் போங்க ஏங்க அந்தால் போன் அடிக்குதுங்க எடுங்க ஹலோ ஹலோ போன் எடுங்க அட்டன் கூட சொல்லல எடுக்க தான் சொன்னேன் அவன் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கத்திட்டு இருக்கா? ஏர்போர்ட்ல இருக்கேன். ஏர்போர்ட்லயா? ஏய் பார்க்கணுமே. அந்த பொண்ணுடா என் கார்ல வந்து ஏறினா. இவ்வளவு நேரம் எங்க கூட தான் இருந்தா? உன் கூட வா. இப்போதான் ஜஸ்ட் நோ ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுருக்கேன். உனக்கு தெரியுமா? இவ்வளவு நாள் அவன் பெங்களூர்ல தான் இருந்திருக்கா? சோனு பேர மலை ஒரே கூட. நானே அம்மா ரெண்டு பேர் நடந்து போனா எப்படி இருக்கும்? அப்படி இருந்துச்சுடா. எது? பெங்களூர்ல மலையா? டேய் ஒரு பேச்சுக்கு சொன்னடா. ஓ இப்போதான் ஜஸ்ட் நோ போய்டா பறந்து போய்டா போய்டானா ஃளைட்லயா ஆமாடா லைஃப்ல நான் கூட பார்க்கலடா ஹலோ ஃளைட் மிஸ் ஆயிடுச்சு ஜஸ்ட் நோ ப்ளீஸ் வாங்க வண்டி எடுங்க போலாம் உட்காருங்க டேய் அப்புறம் கூப்பிடுடா எங்க இப்ப எங்க போனும் ரயில்வே ஸ்டேஷன் எங்க இப்பதானே அங்க வந்துங்க கேள்விக்கு கம்ம போறீங்களா ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்கன்னு தெரியுது என்னன்னு தான் புரியல ஓ இதாங்க வச்சுக்கங்க வேண்டாங்க இல்ல பரவாயில்லை நீ கொடுத்துட்டீங்க ப்ளீஸ் வச்சுக்கங்க ஏய் நான்டா ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சா பேசாம போறீங்களா எங்கன்னு சொன்னாதானங்க போக முடியும் எங்கயாவது போங்க எங்கயாவது ஓயிரமா நடத்த போய் நிறுத்துங்க மேல இருந்து குதிச்சு செத்துடுற வாங்க எனக்கு தெரிஞ்சே தெரியல இதாங்க உயரமான இடம் வாங்க சும்மா பேச்சுக்கு சொன்னேன் அதுக்காக அப்படியே வந்து நிறுத்திடுவீங்களா விட்டா நீங்களே தள்ளி விட்டுருவீங்க போல இருக்கு சொல்றேன்ல வாங்க டோட்டல் சிட்டி பாருங்க எவ்வளவு பெரிய ஊரு இங்க வச்சு பாக்குறப்ப இவ்வளவு புள்ளியா தெரியுது நம்ம பிரச்சனை கூட அப்படிதாங்க பக்கத்துல வச்சு பாக்குறப்ப பெருசா தெரியும் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தோம்னா சின்னதாயிரும் வரவழியில பாத்தீங்களா எவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு
லைஃப் கூட அப்படிதாங்க. அதுக்காக அப்படியே இவன் செத்துறங்க எத்தனை பேசின என்னங்க அர்த்தம்? நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது, என்னன்னு தெரியல. நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, நான் செய்யறேன். என்னங்க நம்பிக்கை வரலையா? என்ன பாம்பே வரைக்கும் போய் விட்டுற முடியுமா? பாம்பேயா? ப்ளீஸ். வண்டியில் விழுந்தா கூட விளையாடி வாங்கியிருக்க மாட்டான். நீ பாட்டுக்கு அவன் வண்டி எடுத்துட்டு போயிட்டேன், ஒரு மூணு நாளைக்கு அவன் கண்ணில் பட்டுறாதரா கொண்டுடுவான். ஏ மூணு நாள் இல்லை, ஆறு நாள் அவன் கண்ணில் போட மாட்டேன், பாம்பே போகிறேன். எது பாம்பேவா? ஆமாண்டா, கொண்டு போய் விட முடியுமான்னு கேட்டால் அவ கூட தான் போயிட்டுருக்கேன். அந்த வேலை பணம் தேவைப்படும், என் அக்கௌண்டில் போட்டுரு. பணம் போடணுமா? என்னங்க இப்போ சொல்லலாம்ல, என்ன பிரச்சனை? தயவு செஞ்சு போறீங்களா? சிவாடா, டேய் சிதார், நான் எப்படி வண்டி ஓட்டுவேன்? யாருக்காவது வரைக்கும் வழி விட்டுருக்கேனாடா? இப்போ எல்லாமே வேற மாதிரி இருக்கு, அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. சும்மா வண்டி ஒருத்தன் கீறிட்டான், கோவமே வர மாட்டேங்கிற. ஏன்டா அப்படி? அவனா, அது ஏன் வண்டி இல்ல, உனக்கு அப்புறம் கோவம் வரும். ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டான்டா வழக்கம் போல. போது போது நிறுத்துங்க சார், டேங்க் ফুল மாடக் கேளுது மேடம். இல்ல என்கிட்ட இவ்வளவு தான் இருக்கு. இல்ல மேடம், சார் ফুল மாடக் கேளிதாரே மேடம். என்ன ப்ராப்ளம்? நீ ফুল டேங்க் கேளுதரே மேடம், ஸ்டாப் மாடக் கேளுதா இதரே. இல்ல நான் முதல்லயே நிறுத்த சொன்னேன், இப்போ 100 ரூபாய் குறையுது, என்ன பண்றதுனே புரியல. நீங்க டேங்க் ফুল பண்ணுங்க. இல்ல என் கையில இவ்வளவு தான் இருக்கு. ஏங்க, உங்ககிட்ட இருக்க காசுக்கு தான் பெட்ரோல் போடணும், பாம்பே எல்லாம் போய் சேர முடியாதுங்க. வைங்க. மொத்தத்துக்கு கணக்கு வெச்சுக்கோங்க. டோட்டலா நான் அங்க வந்து கொடுத்துடுறேன் ப்ளீஸ். நான் கணக்குல ரொம்ப வீக்குங்க. அப்ப நான் வச்சுக்கிறேன். அழகான
ಹೋಗಬೇಕು ಅಂತ ಅವನು. అనుకుంటే ఈ బంకులనే పెట్రోల్ వేసుకుని వెళ్ళారు. నాకు ఫాలో పని పోయిట్టుకో, కండిపో పొడిచిల్లా. అమ్మా ముఖత్తు పాతా యారుకుం ద్రోగం పడనం తోనాదు. అప్పా ఇప్పుడు పన్నవారిన నెనచ్చి కూడా పాత్రిక మాటాంగ. ఇత్తనేకో లవ్ పని కళ్యాణం పడవంగ. ఆనా అమ్మాడ నేర్మైకు அப்பா தகுதி அனுவராக நடந்துக்கல. மெட்ராஸில் சின்னதாக ஒரு பில்டரை ஆரம்பித்து அப்பா பிஸ்னஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தார். அப்பா அவரோட வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணு க்ராஸ் ஆனா. அப்பா பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதாகவே காட்டிக்கல. அதான் அம்மா பண்ண பெரிய தப்பு. அதை சாதகமாக எடுத்துக்கிட்டு அப்பா ரொம்ப ஓவராக போக ஆரம்பிச்சிட்டார். ஒரு நாள் அப்பா வீட்டுக்கு வந்தார். அந்த பொண்ணோட தம்பி தான் எனக்கு மாப்பிள்ளைன்னு சொன்னார். அம்மாவுக்கு பிடிக்கல, பெரிய சண்டை. அப்பா அடிச்சிட்டாரு. நைட்டு படுத்தவங்க தான், காலையில் எந்திரிக்கவே இல்லை. அம்மா போனதுக்கப்புறம் அவங்க கட்டத்துக்குள்ள என்னை கொண்டு வர பார்த்தாங்க. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு. நமக்குன்னு ஒரு வேலை ஒரு இடம் வேணும்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். பெங்களூரில் தங்கி வேலை தேடினேன். அங்கே தான் என்னை தேடி இந்த ஜெயராமன் வந்துட்டார். அப்பாவோட பார்ட்னர் ப்ராப்பர்ட்டியெல்லாம் அவங்க பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். நானும் நம்பி போனேன். ஆனால் போகிறப்ப தான் தெரிஞ்சுது, அவர் கூட்டிகிட்டு போகிறது ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணல, மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. அவர்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதான் பெட்ரோல் பங்கில் அவரை விட்டுட்டு உங்களை வண்டி எடுக்க சொன்னேன். இப்போ பாம்பேயில் இருக்கிற என் பாட்டி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். டேய் சொல்றா. டேய் ஆஃபீஸில் தான் இருக்கியா? முக்கியமான விஷயம்டா. காரில் வந்துட்டு இருக்கும்போது மொத்த கதையும் சொன்னாடா. என்னென்னமோ சொன்னான், பிரச்சனை அது இதுன்னு, எதுவுமே என் காதில் ஏறல. கடைசியாக ஒன்று சொன்னாடா, வீட்டில் ஏற்பாடு பண்ண கல்யாணம் பிடிக்காம தான் ஓடி வந்துட்டேன்னு. கேட்குறக்கே சந்தோஷமாக இருந்துடா, எனக்கு ரூட் கிளியரான மாதிரி இருக்கு. டேய் ரொம்ப சந்தோஷப்படாத, கல்யாணம் பிடிக்காம ஓடி வந்தா சரி, லைஃப்ல லவ் கிவ்னு ஏதாவது இருப்போது கேட்டுக்க. ஒருத்தனை சந்தோஷமா இருக்க மாட்டீங்களே, வாயில் நல்ல வார்த்தையா வராதாரா? கூப்பிட கூப்பிடுறேன். கல்யாணம் பிடிக்கல சரி, லைஃப்ல வேற ஏதாவது எது லவ் அந்த மாதிரி ஏதாவது? சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா எந்த மாதிரி ஆள் என் லைஃப் பார்ட்னரா வரணுங்கிறது பத்தி ஒரு கனவு இருக்கு. எந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் ஜாப், அப்புறம் எனக்கு பார்த்தாலே தெரியும். அது எப்படிங்க?
பார்த்த உடனே தெரியும். தெரியுங்க, போடுற ட்ரெஸ், பேசுற பேச்சு, பார்க்குற பார்வையில இருந்து எல்லாம் சொல்லிடும் ஒருத்தர் எப்படிப்பட்ட ஆள்னு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வச்சிருக்கிற ரிங்டோன் கூட தீர்மானிக்கும் நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்கிறது. ஏன் கட் பண்ணிட்டீங்க? பரவாயில்ல, பேசுங்க. பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வாங்க சாப்பிடலாம். இல்ல எனக்கு பசிக்கல. பசிக்கலனா பரவாயில்ல, சும்மா ஒரு கம்பெனிக்காவது வாங்க. ஏன் பெக் சார்? ஒரு நெய் தோசை. ஓகே சார். நெய் தோசைனா நெய் அள்ளி ஊத்திடக்கூடாது. தோசை நல்லா முருகல ரோஸ்ட் ஆக்கி லைட்டா நெய் ஊத்துனா போதும். முக்கியமா தோசையை பரட்டி போட்டுறக்கூடாது, ஒன் சைடு தான் வேகணும். ஓகே சார். மினி இட்லி இருக்கா? இதே சார். ஒரு பிளேட். ஓகே சார். ஏ சார், ஏன் பறக்குற? தைரோட இருக்கா? இதே சார். ஒரு பிளேட் தரேன் பெக் சார். அவ்வளவுதான். தேங்க்யூ சார். ஆ, ஒரு மினரல் வாட்டர். ஓகே சார். சும்மா பேச்சுக்கு சொன்ன வேணான், மறுபடியும் ஏதாவது வேணுமானு கேட்க மாட்டீங்களா? ஹலோ, இதெல்லாம் உங்களுக்கு தாங்க ஆர்டர் பண்ணது. சாப்பிடுங்க. நீங்க சும்மா வெறும் வாயில பசிக்கலன்னு சொன்னீங்களே தவிர உங்க கண்ணுல தெரிஞ்சதுங்க நீங்க சாப்பிடலன்னு. சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க. மெதுவா மெதுவா. உங்களுக்கும் ஏதாவது சொல்லிக்கலாமே. நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. ஹலோ, ஒரு பிளைன் தோசை. வேற சார். அவ்வளோதான். பசிக்காம எவ்வளோ சாப்பிட்றீங்களே, ஃபஸ்ட்டு சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு யோசிச்சேன். கண்ணு வைக்காதீங்க, எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. சாரி, உங்களுக்கா? பரவாயில்ல, சாப்பிடுங்க, சொல்லிக்கலாம். இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. ஷூர். At the office and we'll try and work it out in some way, you know. Yeah, enanga ungal ukandirukan? No, do it today. Okay, you know what I'll do, I'll come over there right now. Yeah, ala, just give me some time. Illenga vara porala epdi irukonu edho sonningle, enak enamo kooti kalichu paakrappa indha maari dhaan irpaan thonuchu. Correct ah? Yeah, yeah, 1 minute. Hello, உங்கள் தாங்க குறுக்க நிக்கிறேன். ஹாய், கியா ஹை கி மேரி காடி சல் நீ ரஹி ஹை ஆர் மேரா ஆஃபீஸ் ஹைவே பர் ஹி ஹை, கியா முஜே சோட் சக்தே ஹேன் ப்ளீஸ். புரியல. அது ஆன் தி வேல டிராப் பண்ண முடியுமா கேக்குறாரு. ஏதோ வண்டில பிரச்சனையா? ஓ, தேங்க் யூ தேங்க் யூ. ஓ யா, தேங்க் யூ. Hey, nice car. Really nice. Hi, I'm Mahesh Vinayak. And you are? Charu. Charu Lata. Charu. Nice name. Charu. Coke. So where are you coming from? Bangalore. Bangalore. Okay. And so where are you going? Bombay. Mumbai. Mumbai. I love Mumbai. Such a rumbo pesrane. I was born and brought up there, you know. Always something new about Mumbai. So, what do you do? Searching for a job. Searching for a job. And what are your educational qualifications? BIT. BIT. Hey, I'm a BIT. You know what? I work in a company very close by. It's called The Origin. Submit your CV and I'm sure I can get you a job. Oh. Hey, what are you doing, man?
speed breaker, speed breaker. Speed breaker, speed breaker. Watch the road, yeah? Hey, hey, what kind of a driver do you have, yeah? You're a beautiful looking girl, you're known to him. You should be more careful, yeah? Hey, so, you say you're a BIT pass and all, huh? But, you look like sweet 16. Hey, you look really young, huh? Well, hey, you know what? Guess my age. Come on. Come on, guess it. I'm a sweet, handsome, good-looking guy. Come on. No? No problem. Hey! Hey, what are you doing, man? Dog, dog. What dog, dog? Nai kuruka vandiruchu. Hey, whatever, man. Hey, listen. My life is more important than the dog's life. So be careful. Yeh eppadi poringa? Konja smootha ponga. You should listen to her. Yeah? That's what I'm saying to him. Hey, stop here. Stop. Just pull over, alright? Just stop. Vandiricha. Naan kuda romba dooram nenachen. Hey, inda. Oh, thank you. Yeah. Excuse me, please, will you shift inside, you know? I just had to sit in the back, you know, because he's such a dangerous driver. Hey, you just drive, yeah? You know, I was... Come on, don't stare at me, drive. So I was saying that I'm so much more safer in the back with you. This driver is so jerky. So, what star sign are you? Capricorn. Even I'm a Capricorn. Capricorn and Capricorn. So nice. What a good match, no? See what luck. ரொம்ப ஓவரா போறான். விட்டா ஜாதக பொருத்தமே பாத்திரம் போல இருக்கு. உனக்கு வைக்கிறேன். யாருக்கு தெரியும்? பாக்கறோம். Hey, how much time, huh? Half an hour. No problem. I'm talking to her. You do your work, okay? Huh? கழட்டி விடுறது தெரியலையே. ஹலோ. யா. ஹாஃப் டே. ஹாஃப் டே? நோ 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 நோ. ஐம் அ வெரி பிஸி மேன். நோ நோ நோ. ஹே மை காட், கால் மீ. ஓகே, கால் மீ. ஆல்ரைட், பை. போடுடா போடுடா, வா. கால் மீ. வாடா டே. பை. ஏ மகேசா, வாடா. போலாம். ஐ நோ. வா. லெவல் கிதான்டா கரெக்ட். வா, சொன்னா கேளு. வா. ஹலோ, ஹாஃப் டே ஆகும்னு சொன்னீங்க, இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? என்னன்னு தெரியலங்க. அவன் இறங்க உடனே வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவன் உங்களுக்கு பிடிக்கலையா? புரியவே இல்லைங்கிறேன். ஹலோ. இப்ப சாரு என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? தூங்கிட்டு இருக்கா. ஊரே தூங்கிட்டு இருக்கு. சாரு தூங்குறது ஒரு விஷயமாடா. இப்படி ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணி சாரு தூங்குறானா என்னடா அர்த்தம்? என்ன பிரியா, அது மணி 2 ஆகுதா? ஆமா. நீ சொல்லிதான் பிரியா தெரியுது. எப்ப அந்த பொண்ணு என் கார்ல வந்து ஏறினாலோ அப்பவே இந்த நேரம் காலம் எல்லாத்தையும் கடந்துட்டேன். எனக்கு எதுவுமே புரியல. ஒரு சிலர் தான் பிரியா தூங்குறப்பும் அலறப்பும் கூட அழகா இருப்பாங்க. சாரும் அந்த மாதிரி. எப்படி இருக்கா தெரியுமா? சொன்னா நம்ப மாட்டேன். அவ பேர் சாருன்னு இப்பதான் தெரியும். ஆனா ஒரு 200 தடவை சொல்லி பார்த்திருப்பேன். அது என்ன பிரியா, மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருந்தா சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் அவ்வளவு அழகா தெரியுது.
ஒரு விஷயம் சொன்னா நம்புவியா? நான் நிலாவெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் பிரியா. நைட் முழுக்க தூங்க ஓடாம எத்தனை தடவை ஃபோன் பண்ணுங்க பாரு. நாலு பேருக்கு சேர்த்து 68 மிஸ் கால். சே, அவன் தொல்லை தாங்க முடியல. ஏய், அவன் தான்டா ஃபோன் பண்றான். ஹலோ டேய், சாரு பின்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? காலங்காத்தால என்னடா பண்ணுவா, பல்லு வலிக்கிட்டு இருப்பா. ஹலோ, எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியலையே. கட் பண்ணிட்டான்டா. டேய், நம்மளுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றல்ல, போடுறான் அவனுக்கு ஃபோனை. என்னடா ஏய், ஃபோன் பேசும்போது கட் பண்ற சொல்றா? கேக்குற மூட்ல நீ இருந்தாலும் சொல்ற மூட்ல நான் இல்ல. வெய், என்னது? ஹலோ ஏய், டேய் ஃபோன் பண்ணா கட் பண்ணி என்னடா இங்க கலாட்டா பண்றீங்க? ஏன்டா குடு, நீ வேலையில இருக்க. ஏய் பிரியா. ஹலோ. ஏய் பிரியா, என்னடா நைட் எல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாரும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? டார்ச்சரா? யார் சொல்றா இதெல்லாம்? அது சரி, எவ்வளவு தூரத்துல இருக்கீங்க? ஒரு 500 கிலோமீட்டர்ஸ். அது இல்லடா. உங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு தூரம் இருக்கு? ஓ, அதுவா? எங்க கிட்ட எல்லாம் சொல்றியே, அவகிட்ட ஏதாவது சொல்லிருக்கியா? இதெல்லாம் சொல்லி தெரியறது இல்ல பிரியா. ஃபீல் ஃபீல். என்னது ஃபீலா? இந்த நிமிஷம் இந்த கணம் நான் சந்தோஷமா இருக்கேன். அவ எங்க வந்துட்டு இருக்க, இந்த டிராவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ என்ஜாய் பண்றது சரி, அது அவளுக்கு எப்படி தெரியும்? பிரியா, ஐசோ நெருப்போ நம்ம முதுகுக்கு பின்னாடி வச்சா கூட அந்த சூட்டிங் குளிர நம்ம உணர்றது இல்லையா? அந்த மாதிரி அவளும் உணர்வா. அதெல்லாம் சொல்ல கூடாது பிரியா. டேய், என்னடா நெருப்பு ஐஸ்னு புதுசு புதுசா தத்துவம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான்? ஏய், போன கூட. டேய் மௌனே, நான் ஒரு டிப்ஸ் தரேன் கேள்றா, அப்படியே போயிட்டு இருக்காத. ஆன் த வேல மோட்டல்ல சின்னதா தாபா மாதிரி ஒரு இடத்துல தங்கு. ஒரே ரூம், டிம் லைட்டு, நைட் ஃபீல். அந்த நேரத்துல பொண்ணுங்களோட மூடே வேறடா. பகல்ல பாக்குற பொண்ணுங்க வேற, நைட்ல எல்லா டீசன்சியும் உடைஞ்சிரும்டா. அந்த நேரத்துல ஒண்ணு பூக்கும் பாரு, அப்பு மெதுவா காலோட கால் உரசி நின்னா. தப்பா பேசாத, பொண்ணுங்கனா அவ்வளவு சீப்பா போச்சா? சிவா. பிரியா, அவன்ட்ட போன கூட. ஆ, உன்ட்ட பேசணுமா? ஐடியா வொர்க் அவுட் ஆயிருச்சா சிவா? டேய் டேய், என்னடா சொல்றான்? சூப்பர்னு சொல்றான்டா. சமாளிக்காத, சாரல் இங்க வரைக்கும் அடிக்குது, தொடச்சுக்கோ. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். கிழக்கடை பெண்ணே, பேப்பர் தக்கன் பா. ஆர்ஸ் புக், டிரைவிங் லைசன்ஸ், தோசி. இந்த சிக்கல் தான் போல இருக்கு. தோசி தோசி. இல்லை சார். ஏன்னா இல்லவா சார், வாங்க. எல்லி கரக்கொண்டு ஓகே வாங்க சார், பேசிக்கலாம். வாங்க வாங்க, ஒரு நிமிஷம். எல்லி ஓகே 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 ரைட். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார். எதுக்கு பணம் கொடுத்தீங்க? லைசன்ஸ் கேட்டு எடுத்து காட்ட வேண்டியதானே? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. டிரைவரா இருக்கிற நீங்க இதெல்லாம் வச்சுக்கிறது இல்லையா? ஹலோ, நான் டிரைவர் இல்லைங்க. டிரைவர் இல்லையா? ஆமாங்க. சாரிங்க, நீங்க ஓனர்னு தெரியாம நான் பாட்டுக்கு தப்பு தப்பா ஏதோ பேசிட்டேன். ஹலோ, நான் ஓனரும் இல்லைங்க. ஓனரும் இல்லையா? ரெண்டோட வண்டிங்க. அவனை பிக்கப் பண்ண ரயில்வே ஸ்டேஷன் வந்தேன். திடீர்னு பார்த்தா மெட்ராஸ் வர முடியுமான்னு கேட்டாரு. பக்கத்தில் பார்த்தா நீங்க கண்ணை கசக்கிட்டு நின்னீங்க. ஏதோ பிரச்சனைன்னு தோணுச்சு, அதான் டப்பு வண்டி எடுத்து வந்துட்டேன். ஆனா அப்ப வண்டி பாம்பே வரைக்கும் போகணும்னு நினைக்கலீங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்ன சொன்னீங்க? ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, விடுங்க. மேம், ஆந்தி வேல உண்ணாவம்மா. ஏய், நா கொடுக்கா பொக்கல் குறுக்க சத்தம் ஏழு கிருபிஸ்தாந்தி. ஆந்தி வேணு கதவு சத்தாண்டா. லேதம்மா, அந்தரும் ஆக்கலன்னாரம்மா. ஏம்மா, ஏய், அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசுறது தெரியுமாடா? நாய் குலக்கிற மாதிரி சத்தம் போடுதுடா. நாம் இங்க லெக் பீஸ் சாப்பிட்ற முதல் கொண்டு அந்த அம்மா சொல்லுது. எப்படிடா தெரியும்? எவடா ஸ்பையே? அண்ணையா, ஸ்பைலு எவரும் லேரு. நுவே செல்லி ஆஃப் செய்யலேது.
அம்மா 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 ஒக்க நிமிஷம் அம்மா அம்மா லேதம்மா இதுகோ அம்மா சரேம்மா சரேம்மா அண்ணையா சாரி அண்ணையா கொட்டிசம்மா கொட்டிசனம்மா சரேம்மா ஏன்ரா அதே லேதா அண்ணையா ரரா ஏங்க வாங்க ஏங்க இங்க ஒரு மனுஷன் தனியா கஷ்டப்பட்டு இருக்கான் வந்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா என்ன பண்ணணும் சிவா இந்த மாதிரி கடை இருந்தா எடுத்துட்டு வாங்க சிவா ஐயோ போனா போயிட்டு போனா எப்படி பாம்பே போறதா இப்ப என்ன பண்ணு ஸ்டார்ட் பண்றேன் வந்து தள்ளுங்க தள்ளுங்க நல்லா தள்ளுங்க தள்ளுங்க என்னாச்சு என்ன பண்றீங்க நான் ஸ்ட்ராங்கா தான் தள்ளறானே அது ரொம்ப கஷ்டமா இருக்கு வாங்க உட்காருங்க உள்ள உட்காருங்க நான் சொல்றத கவனமா கேட்டுங்க அந்த ஓரத்துல இருக்கே அது பேர் கிளட்ச் இந்த ஓரத்துல இருக்கே அது பேர் ஆக்சலரேட்டர் நான் சொல்லும்போது நான் சொல்றத ஃபுல்லா கேக்குறீங்களா அந்த கிளட்சை நல்லா மிதிச்சிட்டு இந்த ஆக்சலரேட்டர் நல்லா ரைஸ் பண்ணுங்க நான் புஷ் பண்ணும்போது கிளட்ச் ரிலீஸ் பண்ணிடுங்க ஓகே 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 நீங்க போய் தள்ளுங்க பாப்போம் ரைஸ் பண்ணுங்க வண்டியோட தெரியும் சொல்லவே இல்ல நீங்க கேட்கவே இல்லையே என்னங்க அப்படி கொண்டு நிறுத்திட்டீங்க ஜஸ்ட் மிஸ்ங்க நீங்க வர அதெல்லாம் மிஸ் ஏ ஆகாது மைண்ட்ல ஒரு வாட்டி மார்க் ஃபிக்ஸ் பண்ணனா பக்கவா இருக்கும் ஆன் தி வேல பாத்தேன் ஆப்போசிட்ல வந்த வண்டிங்க எல்லாம் சரியா தான் வந்துச்சு நீங்க தான் கொஞ்சம் தப்பு தப்பா ஓட்டுனீங்க ஹலோ உங்களுக்கு வண்டியோட தெரியும் ஒத்துக்கறேன் அதுக்காக நம்மள ஓட்டாதீங்க வாட்டர் சர்வீஸ் ஆயிட்டு சார் ஃபுல் பாடி வாஷ் பண்ணிருங்க ஓகே சார்
இன்னும் பார்க்கல பார்த்த உடனே ஃபோன் பண்ணிடுறேன் தேங்க் யூ சார் அப்பா கழு நெத்துக்க கே சார் சார் இல்ல சார் 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 என்னாச்சு சிவா அங்க ஏதோ பிரச்சனை நல்ல வேலை கிளம்பிட்டோம் ஒதுங்கிறதுக்கு ஒரு மரம் கூட இல்லையே நடக்க முடியல சிவா நான் நினைச்சேன் நீ நிறுத்திட்ட இது உங்களுக்குமா நல்லா இருக்குல நான் நிறுத்த சொல்லணும் நினைச்சேன் நீயே நிறுத்திட்ட நைஸ் புரியுது உனக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்குமா என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து அப்படியே பொங்கிருங்க சும்மா கவிதையா வந்து கொட்டு ஐயோ மழை வர போகுது வா வண்டி போயிரலாம் ஏய் சிவா நேச்சர் ரசிக்கிற மழை வந்தானே ஓடுற மழைனா உனக்கு பிடிக்காதா நீங்க வேறங்க மொத சொட்டு விழுந்தப்பவே தப்பிச்சா உண்டுங்க இல்லனா மழை விட்டாலும் நான் விட மாட்டேங்க மொத்தமா நனைஞ்சு ஒரே கலையபரமாயிருங்க சொன்னா புரிஞ்சுக்குங்க வாங்க போயிடலாங்க நமக்கு பிடிச்ச விஷயத்தை எதுக்கு தள்ளி போடணும் மழை பிடிச்சா நனைய வேண்டியதானே இதை விட அங்க போய் சாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல என்ஜாய் பண்ணு
சந்தோஷமா ஆடுதீங்க. அந்த வண்டியை பாரு, பேக் டோர் ஓபன் ஆயிருக்கு. கொஞ்சம் வேகமா போ, சொல்லிடலாம். குழந்தைங்க ஃபேமிலி யாரோ இருக்க போறாங்க. ஆ அவனுமா அவனு, வேகமா போடா. என் மூஞ்ச என்ன பாத்துன்னு இருக்க? போ. ये
கண்மணி உண்டாரணி இளமாகணி துணை பார்த்ததும் சிரிக்கின்றதே சிரிக்கின்றதே நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நாணமும் நீ நகைச்சுவை மன்னனில்லையோ சிவா பின்னாடி பாரு அவங்க வர மாதிரி தெரியுது அம்மா சிவா வந்துட்டு இருக்காங்க சிவா பின்னாடி வேகமா போ சிவா சிவா ப்ளீஸ் வேகமா போ பக்கத்துல வந்துட்டாங்க சிவா பின்னாடி சிவா சிவா இன்னும் ஃபாஸ்டா போ இது உங்க பிரச்சனை இல்ல என் பிரச்சனை அவங்க உங்களை தேடி வரல என்ன தேடி வந்திருக்காங்க நடந்தாலும் வண்டியை விட்டு இறங்காதீங்க Yeah.
कितने मार लगाया। अब देख मैं तेरे मुंह पे कितने मार लगाता हूँ फिर तू गिन भी नहीं पाएगा। मैं देखता हूँ तू यहाँ से कैसे भागता है। பாம்பேல உங்களுக்கு கொஞ்சம் வேண்டியவங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு கொஞ்சம் வேண்டாதவங்க இருக்காங்க. புரியல. போ போ புரியும். சிவா என்ன பிரச்சனை? எதுக்காக உன்னை துரத்துறாங்க? இவங்கெல்லாம் யாரு? என்ன மட்டும்தான் துரத்துறாங்கன்னு நினைச்சேன். உன்ன எதுக்கு துரத்துறாங்க? நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மா சின்னதா ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? ஒரு தடவை இன்டர்ட்மெண்ட்ருக்காக பாம்பே போயிருந்தேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாம்பே போறது. பலமா இருக்கு.
டேய் காலங்காலத்துல என்னடா பிரச்சனை? ஒன்னு இல்ல, ஒருத்தன் ராங்கா வந்து வண்டி எடுத்து பிரச்சனை பண்ணா நல்ல காலம் நீ வந்துட்ட தப்பிச்சிட்டான், இல்லன்னா போட்டுருப்பேன். இவங்கெல்லாம் மிரட்டிதான் வச்சுக்கிது சிவா. பாம்பேல மெட்ராஸ் காரனால மிரள்வானுங்கோ. இப்படிதான் போன வாரம் ஒரு பிரச்சனை பொக்குன்னு விட்டேன். பாம்பேல மொத அடி நம்ம அடியா இருக்கணும் சிவா, அப்பதான் இவங்கெல்லாம் ஒத்து வருவானுங்க. வாரமா கடை போடாம எங்க வந்து போட்டுக்கிறீங்க? போடா அப்படியே சாகிராக்கி மச்சான். இந்த ஏரியால நம்ம பேர சொன்னாலே அள்ளு கையில அவனுக்கு. சிவா எப்படி இருக்கு நம்ம ஏரியா? பரவாயில்ல, ஓகே. ஏய், என்ன குவாலிட்டியான ஏரியா இத போய் சாதாரணமா ஓகேன்ற? அத பார், கும்முன ஒரு ஆண்டி பழம் விக்குது பார். மாதிரி தும் புருஷன் ஜெயிலுக்கு தாத்தா கிதிரி காத்தா மட்டுங்க. போலீஸ் ஸ்டேஷன் தானே, நான் பாத்துக்கிறேன். என்னடா போலீஸ் கிளிசன் பேசிட்டு இருக்க? ஒரே பிரச்சனைடா, அவன் ரெண்டாவது புருஷனா மூணாவது போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நாலு நாள் அழுக. நான் தான் எல்லாம் பார்த்தேன். ஒரே ஒரு வார்த்தை எஸ்ஐ சலாம் போட்டு ஆள் அனுப்புறான், அவன் என் காலில் உண்டு சார் நீங்க தான் பச்சாவுக்கு பச்சாவுக்கு பச்சாவுன்றான். உன் அதிர்ஷ்டம் சிவா, இன்னைக்கு தான் நான் ஃப்ரீயாக பார்க்குற. ஜென்ரலி நான் பகுத் பகுத் பிஸி பண்ணலாம் பார். சரி, என்னைக்கு உனக்கு இன்டர்வியூ? நாளைக்கு காலையில். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க சரணபவன் சில்லி பரோட்டாலேருந்து முன்னாண்டி விலாஸ் போட்டி பரோட்டா வரைக்கும் எல்லாம் கிடைக்கும். தும் கானா காவ் ரெஸ்லாவ். ஓகே. ஏய் தும் கே பாரு பாரு ஃபோன் கர்த்தா. ஐயா சார் சிவா, ஒரு சின்ன பிரச்சனை, மேட்ரு முடிச்சு வந்துடுறேன். ஏய் தும் கே கர்த்தா மேல ஆத்தா ஹூக்க வேற பச்சத்தார் கார் கே கர்த்தா ஹே மர்த்தா. मैं इस वक्त एक बहुत जरूरी मीटिंग में हूं, बाद में फोन करना। आपने बाहर जिन दो आदमियों को मारा है वो केस मैं देख लूंगा। अंदर जो आदमी है उसे मार पाना मुश्किल है, सब लोग मुझे देख रहे हैं। इस मामले में मैं आपकी कोई सहायता नहीं कर सकता। प्रेस, मीडिया, सबकी नजर इस केस के ऊपर है। यदि मैं कुछ करता हूं तो आपके खिलाफ जाएगा। बहुत खुशी हुई तुम्हारी बातें सुनकर। तुम सही जा रहे हो बाप। देखा ये छोटी सी आवाज सुनकर कैसे पंछी उड़ गए? तुम चाहते हो कि मैं भी ऐसे उड़ जाऊं? 12 साल से वो अमर मेरे साथ काम करता है, सब कुछ जानता है मेरे बारे में। अगर एक बार भी उसने मेरे बारे में मुंह खोला ना तो बस खुश हो ना तुम। यो इंडिया सुलिटर का नहीं அதுக்கு தான நாங்க உன்னை வெச்சிருக்கோம், முடியாது நடக்காதுன்னு சொல்ற சரியான ஆளியா நீ? முழுசா என்ன பேச விடுங்க, இதுக்கு ஒரே வழி உங்க ஆள்ல வர்த்தனை பப்ளிக்ல யாராவது வர்த்தனை கீறிட்டு அந்த கேஸ்ல எப்படியாவது உள்ளவர் சொல்லுங்க, உள்ள வந்ததுக்கு அப்புறம் போட்டு போயிட்டே இருக்க சொல்லுங்க, யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. ஏ கேக்காதே சமஜகே. तो वो सब बोलने की क्या जरूरत थी, ये पहले क्यों नहीं बताया? गुड, अब सब ठीक हो जाएगा।
போதண்ட சும்மா ரொம்பதான் சொல்றேன் நிஜமாவே அடிச்சிட்டியா ஏன்டா அப்படி பண்ண நீ தானடா சொன்ன பாம்பேல மொத அடி நம்படியா இருக்கணும்னு டேய் சத்தியமா ஒரு பேச்சுக்கு தான்டா சொன்னேன் அதுக்காக அப்படியே பண்ணுவேன் வெளியே பத்திங்க நெறிதுரா கொளுத்தி போட்டு வந்து உட்காந்துருக்கான் பாரு டேய் சிவா பசிங்க இருந்து கிளம்பு அவனுக்கு மன்னாருக்குன்னு அவ்வளவுதான் எங்க உன் பேக் டேய் ஏன்டா அப்படி நடக்குற டேய் ஏன்டா அப்படி அவசரப்படுற கம்முன் வாடா ஹலோ ஒரு நிமிஷம் அவன் அடிக்கல அவனுக்கு அதுக்கு என்ன சம்பந்தமும் இல்ல நான் தான் அடிச்சேன் हीरो बन रहा है इतनी हिम्मत तेरी सबके सामने आके बोलता है कि तूने मेरे आदमियों को मारा हाँ तू जानता मैं कौन हूं कहां से आया ओए इसको बता यार मैं कौन हूं यार आ रे यवन आ रे அதெல்லாம் என் பிரச்சனை இல்லை மூவாள் எம்எல்ஏ கை வச்சான் தேவையில்லாம தொட்டான் அதான் அடிச்சேன்
हाथ लगाया तो तू मारेगा, मारेगा तू? चल मैं हाथ लगा दूं। इसको कुछ नहीं मालूम। मार। माफ करता सर, माफ करता सर। मार। साहब, 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 ये एंट्री के लिए आए साहब। माफ कर सर। मुझे मार। माफ कर दो सर, साहब, साहब, साहब। मार। वाली साहब, प्लीज, प्लीज, माफ कर दो। मार ना। वाली साहब, मार। माफ कर दो सर। मार ना साले। वाली साहब, मार। माफ कर दो। मार। சரி இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றது விடு டேய் அது இல்லடா இன்டர்வியூ அட்டெண்ட் நான் போனா பார்த்துட்டு வரறேன் நான் பேசலாம் பாரு ஏன்டா ஏன்டா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதா முக்கியம் அவன் உயிரை கையில புடிச்சிட்டுகிறான் பேசலாம் பாரு அட பாவி இன்னல் பாம்பே பக்கமே வந்துராதடா இன்னல் பாம்பே பக்கம் தலை வச்சு பத்தறா உன்னால ஏன் உயிரும் போயிருக்க மேடா வாணாடா வாணா உன் சாவகாசமே வாணா பிரச்சனையோட நீ எதுக்கு அப்புறம் என் கூட வந்த என்னங்க நீங்க மறந்துட்டீங்களா கண்ண கசிட்டு அவ்வளவு தூரம் கேட்டிங்க பாம்பேல கொண்டு போய் விட்டுற முடியுமான்னு அந்த நேரத்துல ஒரு மனுஷன் எப்படிங்க யோசிக்கிறது அப்ப என் பிரச்சனைலாம் கண் முடி வரல நீ பேசாம இங்க இருந்து அப்படியே போயிடு சிவா அவங்க எல்லாம் மறுபடியும் பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை தான் நீ போயிடு நான் எப்படியாவது இங்க இருந்து வண்டிய கிண்டி புடிச்சு கிளம்பி போயிடுறேன் அப்படியெல்லாம் பாதியில விட்டுட்டு போக முடியாதுங்க அதுக்கு இல்ல சிவா நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை பயமா இருக்கா பயம் எல்லாம் இல்ல போ வாங்க வந்து வண்டியில ஏறுங்க
என்னாச்சு சிவா? அங்க பாருங்க. இப்ப என்ன பண்ண போற? ஹேண்ட் பேக் கொடுங்க. கொடுங்க சொல்றேன். எதுக்கு? தெரியும் உங்களுக்கு தெரியாதல்ல நான் போயிட்டு இருக்கேன் நீங்க வாங்க आदमी तो सेम टू सेम है लेकिन अपन बोलेगा तो जोर की पड़ेगी नहीं नहीं
சிவா போயாச்சு. பேசாம பேசாம వాడికి లేదురా, వండి తీసురా. రేయ్ వండి తీసుకురారా. அங்க என்ன சத்தம்? சும்மா உள்ள இருக்கிற மிருகம் எல்லாம் வெளிய வராம இருக்கிறதுக்கு. எது? உள்ள இருக்கிற மிருகமா? காட்ல இருக்கிற மிருகத்தை சொன்னேன். சிவா, இங்க மிருகம் எல்லாம் இருக்குமா? சிவா, சூப்பரா இருக்குல்ல. ஐயோ, இந்த மாதிரி இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருக்கு செம்ம மூடல. என்ன ஒன்னும் பேச மாட்டேங்கிற, வாயடிச்சு போய் நிக்கிறியா? இது போதும் மாடா, போதும் மாடா சாமி. கண்டிப்பா இந்த சத்தத்துக்கு எந்த மிருகமும் வராது. சுத்துதே சுத்துதே பூமி, இது போதும் மாடா, போதும் மாடா சாமி.
முன்னாடியே வந்திருக்கீங்களா இங்க? இல்ல சிவா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இனிமே தான் கேட்கணும். இது கேட்கணுமா? நம்பர் தான் வச்சிருக்கீங்களா? இல்ல, விசாரிக்கலாம். ஏங்க, இவ்வளவு பேர் சிட்டில வந்து நின்னுகிட்டு ஃபோன் நம்பர் டோர் நம்பர் இல்லாம எப்படிங்க விசாரிக்க முடியும்? அம்மா சொல்லிருக்காங்க, இங்க யார கேட்டாலும் சொல்வாங்கன்னு. என்னங்க அது கொலைதனமா இருக்கு? இல்ல சிவா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஜிபிஆர்ங்கிறது என் தாத்தா, அவர் பேர்ல தான் இந்த ரோடே இருக்கு. ஜிபி ராஜன் கம்பெனிஸ்னா யார் வேணாலும் சொல்வாங்க. சாச்சா இருக்க. என்னது? இல்லங்க, ஜிபி ராஜன் ஒரு பேல்பூர் கடை இருந்துச்சு,
ரோடே அவங்க பேரில் இருக்கிறப்ப இப்படி ரோட்டு கடை வீரர்களுக்கெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக இருக்காது. ஏங்க நான் இருக்காதுதாங்க சொன்னேன். வாங்க அந்த கடையில் கேட்டு பார்க்கலாம். அந்த கடையில் வேண்டாம், பக்கத்தில் கேட்கலாம். கேட்கலாம். भैया यहाँ पर जीपी राजन ग्रुप ऑफ कंपनीज. ए राजू भाई, कोई नहीं, नहीं, नहीं भैया मैं इनकी बात नहीं कह रही हूँ. जीपी ग्रुप ऑफ कंपनीज के ओनर कहाँ पे रहते हैं? एक मिनट, ये ले. वो पेपर मिल्स वाले वही ना? हाँ. सामने बिल्डिंग है, उनसे पूछ लीजिए, मालूम पड़ जाएगा. ठीक है, जीपी ग्रुप ऑफ कंपनीज के लोग यही है. सॉरी मैम, ऐसा कोई भी यहाँ पर नहीं है, आप कहीं और जाकर पता कीजिए. हिंदी मालूम, मैं सौराष्ट्र भाई. उच्चा अच्छा. என்ன திடீர்னு பாம்பே பக்கம்? சின்னதா ஒரு வேலை விஷயமா. மறுபடியும் வேலையா? எனக்கு இல்ல. இதுனடா செட்டப். ஏ இதுனடா கெட்டப். ஏ ஒரிஜினலா? இத எப்படா வளத்த? நீ வளத்திய ஒரு வம்பு, அப்பதான்டா வளத்தேன். செட்டப்ப மாத்தி கெட்டப்ப மாத்தி அரைக்குறை இந்தியோட தெரு தெருவா சுத்திட்டு இருக்கண்டா. ஹலோ பிரதர், எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். இப்படி ரோட்ல நின்னு பேசுறப்போ ரெண்டு குரூப்ல யார் பார்த்தாலும் பிரச்சனை இல்லையா? என்னது ரெண்டு குரூப்பா? என்ன புதுசா கேக்குறீங்க? என்ன தோர்த்தர ஆந்திரா குரூப் ஒண்ணு, ஆல்ரெடி அவரை தோர்த்தர பாம்பே குரூப் ஒண்ணு, அப்ப ரெண்டு தானே? யப்பாடே நல்ல டெவலப்மென்ட்ரா, ஸ்டேட்டிங் ஸ்டேட் இதே வேலைய வச்சு சுத்திட்டு இருக்கியா? இந்தா புடி, ப்ளீஸ் டேக் இட், நான் கிளம்பறேன். டேய் என்னடா நடு ரோட்ல விட்டு போற இப்படி? நீ எங்க விட்டு போனே? ஸ்டார் ரோட்ல ரூம் போட்ட விட்டு போனே, போடா. டேய் விளையாடறா, போடா வீட்டுக்கு போலாம். நோ 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 நோ, இங்க தான் படுக்குறேன், தோ இங்க தான் குளிக்குறேன். நோ வீடு, நோ ரேஷன் கார்டு, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். ஏய் பாவு, பானி கோலி தேவா சஹே, லோக சாபி தே. விளையாடிட்டே வாட்டர் பத்தி சொல்லி மேட்டர் ஓபன் பண்ணிட்டானே, குவாட்டர் அச்ச மாதிரி கிரிகிரின்னுக்குது. என்னென்ன நடக்க போதோ, அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா வீட்டுக்கிட்டே வந்து நிக்கிறியே, யாரா அப்படி பண்ண? டேய் சீக்கிரம் சாவி எடுத்துட்டு வா. டேய் தடார்னு போடுற, கிட்டார் உடஞ்சிட போதுரா. டேய் கிட்டார் பேக் கேரி பேக் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்க. சிவா ஃபிரிட்ஜ்ல கூலிங்கே இல்ல. அது ஃபிரிட்ஜே இல்ல, மேட்டர் டைவர்ட் பண்ணாம எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லைடா. டோன்ட் டச். ஒரு அட்ரஸ் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான். என்ன அட்ரஸ்? அது அவ்வளோ டீட்டெயில்டாக இல்லை. நான் டீட்டெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. ராஜன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், பாம்பே. அவ்வளோதான். ஏன்டா அது ஒரு அட்ரஸ்? அடா டீட்டெயில்டாக இல்லைன்னு சொல்லிட்டு டீட்டெயிலே இல்லையாடா, எப்படிடா கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, ஒரு வாரம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக கண்டுபிடிச்சா போதும். அது வரைக்கும் இங்கே தான். நோ, நீங்கள் அட்ரஸை மறுபடியும் சொல்லுங்கள். Rajan Group of Companies, Bombay. Rajan Group of Companies, Bombay. இவ்வளவு டீடைல்ஸ் இருக்கே, ஜஸ்ட் 2 ஹவர்ஸ்ல கண்டுபிடிச்சு தரேன்.
நான் சொல்லல, ஃப்ரெண்டுங்க எனக்கா உயிரை விட கொடுப்பான். ரெண்டு நாள் கூட தான் உயிரே எடுப்பான். That is why my search is starting now. तुम लोग क्यों उसे ढूंढ रहे हो? उसे नहीं, मुझे तो और लड़की चाहिए। काय को? शादी थी उसकी, भाग गई इस साले। ठीक है, तुम लोग उस लौंडी को ले जाओ, लेकिन साले उस लौंडे को हम लोग खत्म कर देंगे। वो क्या है? कैसे हुआ? वो ऐसे ही गिर गया था। कैसे? बाथरूम में गिर गया था। हाँ प्रिया, बॉम्बे வந்தாச்சு. அவ அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியல. ஃப்ரெண்ட் வீட்ல தான் தங்கி இருக்கான். அவ அட்ரஸ் தேடி போயிருக்கான். இன்ன எவ்வளவு நாள் அவ கூட தங்க போறேன்னு தெரியல. ஆனா சந்தோஷமா இருக்கு. ஏய், எனக்கு ஒன்னு தோணுதுடா. என்ன பிரியா? இந்த அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன் கூடவே வந்திரறேன்னு சொல்லுவா பாரு. நிஜமாவா பிரியா? சிவா, கண்டிப்பா உன் ஃப்ரெண்ட் அட்ரஸ் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுவான்ல. என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை, நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை, உண்மை மறைத்தாலும் மறையாதடி. நெருக்கங்கள் தொடரட்டுமே, யார்
டேய் சிவா, நீ இன்னும் கிளம்பலையா? டேய், நீ வரதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கோம். டேய், நீ போறதுக்கு தான் நான் வெயிட் பண்றேன். என்னடா அப்படி எல்லாம் பேசுற? இங்க பார், இங்க இருந்து பார்த்தா என் வீட்ல நடக்குது இன்ன நோட் எல்லாமே தெரியுது. நீ அவுட் போனா நான் இன் பண்ணிக்கிறேன். எதுவா இருந்தாலும் செல் டு செல், ஃபோன் டு ஃபோன். யூ அவுட் கோயிங், ஐ அம் இன்கமிங். சரி போலாம். आपके पास एंट्री पास है क्या? अरे अरे रुको रुको, इस गाड़ी को रुको। स्टॉप स्टॉप स्टॉप, तुम अंदर कहाँ चले आ रहे हो? तुम्हें वहाँ पे रोका गया ना, फिर तुम अंदर क्यों चले आए हो? मैं उनके रिलेशन में हूँ। किसके रिलेशन में हो? उनसे मिलने आई हूँ। चलो साइड में लगाओ गाड़ी, साइड में लगाओ। हाँ यही रोको। सर इवंग हाँ बोलिए। इंदा वीट पोनुंग शारदा मार्कांगल अवंग पेती क्या बोल रहे हैं, समझ में नहीं आ रहा है। मैं चेन्नई से आई हूँ, शारदा माँ की पोती हूँ, उनसे मिलना है इसीलिए आई हूँ। ठीक है, मैं जाके पूछ के आता हूँ, लेकिन आपको मालूम होना चाहिए कि आपने किस तरह से एंट्री मारी है। सही है ना? इनका ख्याल रखना, मैं जाके पूछ के आ रहा हूँ। ठीक है साहब। एक्सक्यूज मी सर। सर चेन्नई से दो लोग आए, उनमें से एक कहते हैं कि शारदा मैम साहब की पोती है, अगर आप इजाजत दें तो मैं उन्हें अंदर ले आता हूँ। वेट करो। ओके सर। एक्सक्यूज मी। யாருக்கோ வெட்டிங் போல இருக்குங்க. ஏதோ கேக்குறான், சமாளிங்க. சிவா இங்க வரும்போது பயந்துகிட்டே வந்தேன். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆள் ஆளுக்கு கொண்டாடுறாங்க. எல்லாத்துக்கும் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்தாங்க புடிங்க. ஓ. அப்புறம் அப்புறம் சரு, பாட்டி கூப்பிடுறாங்க. வர. சிவா இரு, இதோ வந்துறேன். ராஜ் அவுனா? ஏதோ ஒன்று என்னை தாக்க, யாரோ போல உன்னை பார்க்க,
சுற்றி எங்கும் நாடகம் நடக்க பெண்ணே நானும் எப்படி நடிக்க காலம் முழுதும் வாழும் கனவை கண்ணு வைத்து தூங்கினேன் காலை விடிந்து போகும் நிலவை கையில் பிடிக்க ஏங்கினேன் பெண்ணே உன் ஞாபகத்தை நெஞ்சில் சேர்த்து வைத்தேனே பிரிந்து போகையிலே நெஞ்சை இங்கு தொலைத்தேனே என்னை உன்னிடம் விட்டு செல்கிறேன் ஏதும் இல்லையே என்னிடத்தில் எங்கே போவது யாரை கேட்பது எல்லா பாதையும் உன்னிடத்தில் ஏன் என்ன வாழ்வில் வந்தாய் என் இரவையும் பகலையும் மாற்றி போனாய் ஏன் இந்த பிரிவை தந்தாய் என் இதயத்தில் தனிமையை ஊற்றி போனாய் உள்ளே உன் குரல் கேட்குதடி என்னை என் உயிர் தாக்குதடி எங்கே இருக்கிறேன் எங்கே நடக்கிறேன் மறந்தேன் நானோ பெண்ணே உன் ஞாபகத்தை நெஞ்சில் சேர்த்து வைத்தேனே உன்னை பிரிந்து போகையிலே நெஞ்சை இங்கு தொலைத்தேனே ஏதோ ஒன்று என்னை தாக்க யாரோ போல உன்னை பார்க்க சுற்றி எங்கும் நாடகம் நடக்க பெண்ணே நானும் எப்படி நடிக்க காலம் முழுதும் வாழும் கனவை கண்ணு வைத்து தூங்கினேன் காலை விடிந்து போகும் நிலவை கையில் பிடிக்க ஏங்கினேன் பெண்ணே உன் ஞாபகத்தை நெஞ்சில் சேர்த்து வைத்தேனே உன்னை பிரிந்து போகையிலே நெஞ்சை இங்கு தொலைத்தேனே ஹலோ ஏய் சிவா எங்க இருக்க ரோட்ல அவ அவ வீட்ல என்னாச்சுடா எல்லாம் முடிஞ்சு போச்சு டிராமா ஃபினிஷ் அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு அவ சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டா டேய் நீ ஏதா சொன்னியா அவ என்ன சொன்னா சொன்னா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்னு வேற ஒன்றும் சொல்லலையா வேற என்ன சொல்லுவா அவ்வளோதான் சொன்னா ஒட்டுமொத்தமா பெரிய சந்தோஷம் அவளை தூக்கி கொண்டாடிட்டாங்க நான் எங்கே நிற்கிறேன்னு எனக்கே தெரியல வந்த வேலை முடிஞ்சதுன்னு தோணுச்சு அதான் வந்துட்டேன் பெங்களூர்லேருந்து பாம்பே வரைக்கும் வந்திருக்கேன் அதெல்லாம் எனக்கு தூரமாகவே தெரியல ஆனால் இப்போ வீட்டில் விட்டுட்டு ரோடு வரைக்கும் தான் வந்திருக்கேன் இது ரொம்ப தூரமாக தெரியுது பிரியா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றாகாது தைரியமாக இரு ஏய் அவன் என்னமோ பேசுகிறான்டா நீங்க பேசுங்க டேய் சிவா ஆனந்த் பேசுறேன்டா என்னடா ஆச்சு டேய் நான் டிராஃபிக்ல இருக்கேன்டா கூப்பிடுறேன்
சிவா நீ இன்னும் போகலையா ஓ இன்னும் பாம்பேல தான் சுத்திட்டு இருக்கியா உன் பிரச்சனை எல்லாம் சொல்டா இல்ல என் அங்கிள் கிட்ட சொல்லி உன் பிரச்சனைக்கு ஏதாவது பண்ணணுமா பர்ச்சேஸ் மொத்த பேரும் மேலதான் இருக்காங்க திடீர்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க அது வேணுமா இது வேணுமா நாலாளு கேக்குறாங்க மூச்சு விட்டுடுச்சு நீ தான் அங்கேயே பார்த்தல எப்படி தூக்கி வச்சு கொண்டாடினாங்கன்னு நம்ம கண்ணு முன்னாடியே வச்சு இது எடுத்துக்கோ அது எடுத்துக்கோன்னு சொன்னா நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும்ல அதான் கீழே வந்து நின்னுட்டேன் நைஸ் கார் யூ நோ சின்ன ஜர்க் கூட இல்ல ரியலி வாங்குறப்ப யானை விலை குதிரை விலை சொல்றாங்க விக்கிறப்ப அடிமாட்டி விலை கேக்குறாங்க உன் வளையலுக்கு இவ்வளவுதாமா பணம் கிடைச்சது ஏய் அத வெச்சுக்கோங்க அது உங்களுக்கு தான் நமக்கு புதுசா லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கேட்ல நிக்கறார் இல்லையா எதுக்கு பழசன கையில இருந்து வளையல கட்டி கொடுத்த அத வெச்சிட்டு எனக்கே கொண்டு குடுக்குறாரு என்னமா நீ பஸ்க்கு ட்ரெயினுக்கு கூட காசு இல்ல இந்த வளையல வித்து கொடுக்க முடியுமானு கேட்ட உன் காசு எனக்கு எதுக்குமா என்ன நம்ம உழைக்கிற காசு நம்ம உடம்புல ஓட்ட மாட்டேங்குது இப்போ திடீர்னு பொத்திக்கிச்சோ எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க ஓடுகாலிக்கு பிறந்த ஓடுகாலி நெஞ்சில ஏறி மிதிச்சுட்டு போனாய் அம்மா இன்னைக்குதான் கண்ணு முன்னாடி நடந்த மாதிரி இருக்கு இப்பதான் தள்ள நிமித்திருக்கோம் நாங்க என்னைக்குமே தள்ள பெற கூடாதா இந்த குடும்பத்துடைய சந்தோஷம் நிம்மதியை கெடுக்கிறதுக்காக தான் அங்கிருந்து வந்திருக்கா சேம் ஓடுகாலி தான் அவ அம்மா நம்ம எல்லாம் வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டு போனா இன்னைக்கு இவ அப்பா ஏற்பாடு பண்ணுங்க கல்யாணத்தை வேண்டாம்னு தூக்கி போட்டு வந்திருக்கா எங்க வைத்தியர்ச்சல் தான் இவளை இப்படி கொண்டாந்து நிறுத்தி இருக்கு டேய் சொன்னா கேளுடா சத்தம் போடாதே அவ கார்ல விழுந்திரு போது வேண்டாம் அதுக்காக தானே பேசுறேன் இந்த குடும்பத்துல அவளுக்கு இடம் கிடையாது அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டா வெளில வச்சு செய் இல்ல அவதான் முக்கியம்னா இங்களை விட்டுரு நாங்க வெளில போயிடுறோம் நீங்க முடிவு பண்ணிக்கீங்க அந்த வீட்ல இருந்து திருப்பி அனுப்பிட்டாங்க அவங்களுக்கு பிடிக்கல அம்மாவை பத்தி தப்பா பேசினாங்க அதனால என்னாலையும் அங்க இருக்க முடியல அதான் வந்துட்டேன் அம்மா சொன்னாங்க தாத்தா பேர்ல பாம்பேல ரோடே இருக்குன்னு நான் இப்படி ரோட்ல நிக்கிற நிலைமை வரும்னு நினைக்கல மூணு நாள் சிரமப்பட்டு எனக்காக கொண்டு வந்து விட்டியா உனக்கு இதெல்லாம் தெரிய வேணாமேன்னு நான் மெயின்டைன் பண்ணேன் அதுக்குள்ள அந்த கிழம் மொத்தமா போட்டு உடைச்சிருச்சு मेरे मुंह से खून निकला था ना साले छह महीने तक जेल का सड़ा हुआ खाना खिलाया तूने பாட்டு போலாம்
வண்டி வேகமா விடுறா. ஒரு தடவை அந்த பொண்ணையும் என்னையோ தேடி வந்த வா, நீ ஏன் வரான் பாக்குறேன். பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்.
என்னாச்சு சிவா? அங்க பாருங்க. சொல்லவே இல்ல, இந்த பொண்ணோட சேர்ந்து வர்றங்கறத தொல்ல தாங்க முடியல, டார்ச்சர் பண்ணிட்டான். உங்கள முத முதல்ல பெங்களூர்ல பஸ்ல பார்த்தாலும் பார்த்தா செத்தோம் நாங்க. பெங்களூர்ல பஸ்ல வெச்சு ஊச்சறோம் பார்த்தானே. ஏங்க, உங்கனால ஒரு இன்டர்வியூ மிஸ் பண்ணிருக்கா. இன்டர்வியூவா? ஒவ்வொரு தடவையும் எது நடந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்க வேலையெல்லாம் கேட்டிருக்கான். உன பாட்டி வீட்ல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரே அழுக, சமாதானம் பண்றதுக்குள்ள பெரும்பாடாயிடுச்சு. உன்ன அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும், பிடிச்ச விஷயத்த சொல்லுடான்னா மறைச்சு வச்சுக்கிட்டு அவளா வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு கதை சொல்லுவா. ஒரு நாளைக்கு 1000 தடவையாவது உன் பேரை சொல்லியிருப்பான். அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, விளையாடுறாங்க. நீங்க நடிச்சது போதும். சுட சுட மறைந்தே போனானே.